வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற உணவுகளானது உடலில் தீங்கு விளைவிக்கும் புழுக்களை அதிகப்படுத்தும். ஆகவே இந்த உணவுகளை நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும். அந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்மில் பலரும் அன்றாடம் முறை வகையான உணவுகளை தான் சாப்பிடுகிறோம். ஆனால் அப்படி சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லதல்ல. அதிலும் பலருக்கும் பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சி போன்றவற்றை அன்றாடம் சிறிது சாப்பிட்டாலும் அது உடலில் குறிப்பிட்ட வகையான புழுக்களை அதிகரித்து அது உடல் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும். ஏனெனில் அவை உடலில் நுழைந்த பின் மெதுவாக திசுக்கள், கண்கள் மற்றும் மூளைகளில் கூட நுழைந்து தீங்கை உண்டாக்கும். அட்டன் புரூக்ஸ் மருத்துவமனை. கேம்பிரிட்ஜில் உள்ள அட்டன் புரூக்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் ஒரு நோயாளி கடுமையான தலைவலியுடன் தங்களது மருத்துவமனைக்கு ஒரு முறை வந்ததாக கூறினர். மறுமுறை அதே நோயாளி சில நாட்கள் கழித்து மீண்டும் ஏதோ சில சோதனைகளுக்காக வந்திருந்தார். அப்போது அவர் வேறு சில புதிய அறிகுறிகள் தென்படுவதாக புகார் அளித்தார். மேலும் இந்த நோயாளி சமீபத்தில் சீனா, தாய்லாந்து, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு சென்று வந்ததாக கூறினார். இவர் சென்று வந்த நாடுகளில் பைரோமெட்ரா எரினா சியூரோபை என்னும் ஒட்டுண்ணி அதிகம் பரவியிருப்பதாக சில வழக்குகள் இருப்பது மருத்துவர்களுக்கு தெரிய வந்தது. எனவே மருத்துவர்கள் இந்த நோயாளியின் உடலை பரிசோதித்து அம்மாதிரியான ஒட்டுண்ணி உள்ளதா என்று சோதித்தனர். சில சோதனைகளின் முடிவில் இந்த நோயாளியின் உடலில் பைரோமெட்ரா எரினா சியூரோபை என்னும் ஒட்டுண்ணி இருப்பது தெரிய வந்தது. உடனே மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையின் மூலம் ஒட்டுண்ணியை வெளியேற்றி அந்த நோயாளியின் பிரச்சனையை சரி செய்தனர். ஒருவரது உடலில் ஒட்டுண்ணி புழுக்களானது இரண்டு வழிகளில் நுழையும். அந்த வழிகள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று மனிதனின் மலத்தின் மூலம் பரவும், மற்றொன்று பாதிக்கப்பட்ட பன்றி அல்லது மாட்டு இறைச்சியை நன்கு வேக வைக்காமல் சாப்பிடுவதன் மூலம் பரவும். எனவே நாம் எப்போதும் இறைச்சிகளை சாப்பிடுவதாக இருந்தாலும் அவற்றை நன்கு சுத்தமாக கழுவி நன்கு வேக வைத்து பின்பு சாப்பிடுங்கள். முக்கியமாக இறைச்சியை அதிகம் சாப்பிடுவதற்கு பதிலாக காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடுங்கள். இதைவிட சிறந்த உணவு வேறு எதுவும் இல்லை. இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.